ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்றைக்கி சென்னை கிளம்புறேன். சென்னை இப்போ கிளம்பிடுவேன், ஒரு 10 நிமிஷம்லாம் கிளம்பிடுவேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மீன் தொட்டி வாங்கினேன் தவிர அதுக்கு நான் ஃபுட்டு போட்டு உங்களுக்கு நான் காட்டலாம் இன்றைக்கி காட்டுறேன். ஃபஸ்ட்டு இது உள்ளே ஃபில்ட்ரு ஓடிட்டுருக்கு பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு இந்த ஃபில்ட்ரு ஆஃப் பண்ணிடலாம் சரிங்களா? ஏன்னா ஃபுட்டு போடும்போது அந்த ஃபில்ட்ரு ஓடக்கூடாதாம்மா. இதுதான் மீனோட ஃபுட்டு சரிங்களா? பாருங்க, அம்மா இவ்வளோ போட்டால் போதும், அப்படி மலை சாரல் மாதிரி அப்படியே தூவி விடணும். தெரியலையா? இருங்க, மலை சாரல் மாதிரி தூவி விடணும். ஓகே, அப்புறம் அதுக்குள்ளே கொஞ்சம் குட்டி குட்டி ஃபிஷ் இருக்குல்ல, அந்த குட்டி குட்டி ஃபிஷ்ஷுக்கு இது போடணும். வெயிட் பண்ணுங்கோ, காட்டுறணுங்கோ. சும்மா ஒரு 10-15 ஒரு இது இருந்தால் போதும். தெரியுதுங்களா? அந்த குட்டி குட்டி பிசுக்கு மலை சாரல் மாதிரி தூவி விட்டுரும். ஓகேவா? அவ்வளோதான். இது போட்டு ஒரு 10 or 15 minutes இருந்தால் போதும். அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு போட்டுக்கலாம். ஏன் ஃபில்ட்ரு ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபுட்டு போடும்போது அது பபுள்ஸ் வந்துகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா? சரி, ஃபில்ட்ரு போட்டோம் அப்படின்னா பபுள்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த பபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஃபுட்டெல்லாம் இதாகிட்ருக்கும். ஸோ மீன் சாப்பிடாது. அதனால் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுட்டு நல்லா சாப்பிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இந்த தண்ணி வந்து 3 மாதத்துக்கு ஒரு டைம் மாற்ற சொன்னாங்க. இது வந்து போருக்கு தண்ணி தான் மாற்றணும், கண்டென்ட் இல்லை போடி. போர் தண்ணி தான் போடணுமா, ஊற்றணுமா? அதனால் போர் தண்ணி தான் ஊற்றணும். தண்ணியோட லெவல் வந்து குறைஞ்சிருச்சு பாருங்கள், இவ்வளோ இருக்கணும், கரெக்டாக இவ்வளோ இருக்கணும், குறைஞ்சிருச்சு. அப்பாவை பிடிச்சி சொல்லியிருக்கேன், பிடிச்சிருந்தாங்கன்னா ஊற்றி விட்டுருவாங்க. அப்புறம் என்ன சொல்கிறது? அப்புறம் வந்து இந்த மீன் தொட்டியில் இந்த ஃபில்ட்ரு ஓடுது பார்த்தீங்களா, இது வந்து இந்த ஸ்பாஞ்ச் வந்து 1 week once வந்து க்ளீன் பண்ணணுமா. ஸோ இது அப்படி ரிமூவ் பண்ணிட்டு இதை அப்படியே எடுத்து டேப்பில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வர தண்ணியில் வச்சோம் அப்படின்னா, சே ஏடிச்சா, இது அப்படியே ஃபாஸ்ட்டாக வர்ற தண்ணியில் இது பண்ணோம்னா இது அழுக்கெல்லாம் போயிடும் சரிங்களா? அவ்வளோதான். ஒரு 10 or 15 minutes சாப்பிட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஃபில்ட்ரு போட்டுடலாம். பாருங்கள் மக்களே, எங்கள் அம்மா தோட்டத்துக்கு போயிட்டாங்க, எங்கள் பாப்பா வந்து சட்னி வைக்கிறான். அவள் சட்னி வச்சு புகை வந்ததுனால அவங்க அம்மா திட்டுறாங்க. ஹாய் சேப்பேஜ், ஆடண்டே ஹாய் சேப்பா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க மக்களே? என் குட்டி தம்பி தூங்குறான் பாருங்க, எப்படி எப்படி தூங்குறான் பாருங்க. பாருங்க மக்களே, இவன் நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லான்னு பார்த்தா எந்திரிக்க மாட்டான். தம்பி ஹாய் சப்ரா, ஒரே 7 வயசு ஆகுதுங்க, இன்னும் கொம்பு வச்சதையும் சிக்கிறியா, கை வச்சு தூங்குறோம் பாருங்க, எந்திரிக்கவே மாட்டான் கிளம்பலான்னா. கிருத்தி ஈசுடு, பாய் சப்ப அம்மகு, பாய் சப்ப அம்மகுந்தோ.
ஓகே நம்ம பாய் போச்சா எஞ்சு ஓகே பாய் நான் சென்னை போய்க்கிறேன் நான் அங்கேருந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன் பாய் ஒரு வழியாக பஸ் ஏறியாச்சு ஃபஸ்ட் டைம் பகல் ட்ராவல் பண்ணுறேன் பார்ப்போம் எப்படி இருக்குது இதுக்கு பேனட்டு சென்னை நான் பஸ் ட்ராவலில் ஃபஸ்ட் டைம் பகலில் பண்ணுறேன் ரொம்ப அனுபவம் ஓகேங்களா பார்ப்போமா சென்னை ரெயிலேருந்து கிளம்பிட்டேன் பஸ் அப்புறம் மூவிங்க பி சேஃப் பார்ப்போம் ஓகே நம்ம இன்னும் சாப்பிடுங்க ரெஸ்ட் எடுங்க சந்தோஷமாக இருங்க